திருப்பலி வாசகங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார் பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் வசனங்கள் ஒன்று மற்றும் நான்கிலிருந்து ஆறு வரை சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார் பிற இனத்தாரை அவர் முன் அடிபடிய செய்வார் அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார் கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார் அவரது வழக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார் அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன் நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன் கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன் நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மாச்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாச்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் இனங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் பல்லவி மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் பல்லவி மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படையல் ஏந்தி அவர்தம் கோயில் முற்றங்களுக்குள் செலுத்துங்கள் பல்லவி மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார் அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார் பல்லவி மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் இரண்டாம் வாசகம் உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் உங்கள் மன உறுதியையும் நினைவு கூறுகிறோம் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோதேயுவும் எழுதுவது உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம் கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லே லூயா அல்லே லூயா வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைத்திரு வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள் தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி போதகரே நீர் உண்மையுள்ளவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள் இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு வெளி ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார் அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் சீசருடையவை என்றார்கள் அதற்கு அவர் ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்